மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எது இஷ்டமோ இந்த ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயமும் கறி லீவ்ஸும் வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எறா எடுத்துருக்குது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு இருந்தால் அதை போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணுது, அது ரொம்ப நல்லது. அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கறி லீவ்ஸ், மஞ்சத்தூள் 1 1/2 இந்த அளவு ஸ்பூனில் ஒரு அரை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து டீஸ்பூன் தான் 2 அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இது என்னத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த 2 கொத்தமல்லி தலையில் வந்து இது வந்து இந்த ஸ்டெம் ஆகும். இதை நம்ம வந்து பொடியாக வெட்டி வச்சுக்கலாம். இது வந்து கடைசியாக போட யூஸ் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் போடும் போதே இதையும் போட்டு நம்ம பொடியாக வெட்டி போட்டு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணி போடுறாங்க, இதையும் நீங்கள் போடலாம் சமையலுக்கு. அதுக்கு காட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேற ஏதாவது போட்டோம்னா இதை இறக்கி சாப்பிடலான்ற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிறோம். ஏன்னா வந்து எறா போட்டால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே 4-5 மினிட்ஸ் தான் வைக்கணும். டக்குன்னு இறக்கிறதும் அது ரொம்ப குக் ஆகும். ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிரேவியே வேண்டாம்னா இன்னும் கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டிங்கன்னா டக்குன்னு அந்த கிரேவி எல்லாம் போயிடும். நல்லா கருப்பாக கூட எடுக்கலாம். நான் அது கிரேவியை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இஷ்டம், நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கிரேவியோடு எடுத்தேன். எல்லாம் ரெடி.